குட் ஈவினிங் மலை வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததும் போல் அதனுடைய தொடர்ச்சி ஸோ ஐசிடி ஓஎல் அதில் பார்த்திங்கன்னா பாடத்தில் ஆறாம் ஆறாம் பாடம் ஆறாம் பாடத்தில் நாங்கள் வந்து இப்போ ஃபிசிக்கல் செக்யூரிட்டி போன கிளாஸில் உங்களுக்கு தெரியும் பிசிக்கல் செக்யூரிட்டி வந்து நாங்கள் அது முழுக்க முடிச்சிட்டோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் லொஜிக்கல் இஷ்யூ சாரி லொஜிக்கல் இல்லை ஓ ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்கு அடுத்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் லோஜிக்கல் லோஜிக்கல் லொஜிக்கல் அப்போ உங்களுக்கு பெரிய எந்த பாடம் என்ன இருக்குண்டு ரைட் ஓகே இதாக இருக்குது லொஜிக்கல் இஷ்யூஸ் செக்யூரிட்டியாக ஸோ இன்றைக்கு நாங்கள் அதான் பார்க்க போகிறோம் சிக்கல் செக்யூரிட்டி பார்த்தாச்சு இப்போ லொஜிக்கலாக என்னென்ன செக்யூரிட்டிஸ் இஷ்யூக்கள் இருக்குது அப்படின்றத நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் கவனிப்பமாக ரைட் பார்த்தீங்கன்னா லொஜிக்கல் செக்யூரிட்டி ஸோ அவங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது லொஜிக்கல் செக்யூரிட்டி ஸோ லொஜிக்கல் செக்யூரிட்டியில் என்னென்ன இருக்குது ஸோ இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டி நாங்கள் பார்த்தனாங்க எப்படி இந்த கணினியை கையாளுவது ஸோ அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தாங்க இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் லொஜிக்கல் செக்யூரிட்டி ஸோ லொஜிக்கலான உங்களுக்கு செக்யூரிட்டின்னு என்ன கம்ப்யூட்டரை எப்படி நாங்கள் கையாளுவது இந்த கணினிகளை இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்போ எப்படி மிகவும் பாதுகாப்பாக கையாளுவது அதில் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி இன்னொன்று வந்து லெஜிக்கல் லொஜிக்கலில் முதலாவது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு ஸோ செக்யூரிட்டி என்னாலே மிகவும் கவனமாக இருக்கணும் எங்கள்ட கணினிகளை எங்களோட வலை அமைப்புகளை கையாளும் போது நாங்கள் மிகவும் கவனமாகவும் மிக நிதானமாகவும் கையாளுவது மிகவும் முக்கியமான ஒன்று ஸோ அதில் முதலாவது பார்த்திங்கன்னா லொஜிக்கலாக என்னென்ன செக்யூரிட்டிலையும் கையாளணும்னா பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு நீங்கள் சொல்லப்படுவது பாஸ்வேர்டுன்றாலே கடவுள் சொல்லணும் அது வந்து உங்களுக்கு சொந்தமான தனிப்பட்ட யாருக்கு யார் இந்த சிஸ்டம் யாருடைய மெயில் யாருடைய கொம்ப்யூட்டர் அது அவங்களுக்கு தான் அது சொந்தமானது இப்போ உங்களுக்கு ஃபோன் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க தானே ஸோ உங்களோட மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்ட் இருக்குது அப்போ அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு சொந்தமானது அப்போ அந்த கடவுச்சளை மிகவும் கவனமாக கையாளணும் அது உங்களுக்கு சொந்தமானது அதில் நீங்கள் ஏன்னால் உங்களுக்கு 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 உரிய உங்களை உங்களுக்கு உங்களுக்கு தேவையான இல்லை மிகவும் கவனமாக கையாள வேண்டிய படிவங்கள் பத்திரங்கள் இல்லை நீங்கள் படிக்க வேண்டிய ஃபைல் புக்ஸுகள் எல்லாம் அதில் இருக்குது அதை மற்றவங்க கையா யாராவது அது சில நேரத்தில் பிள்ளையாக அதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் பா இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் மிகவும் கருத்தமாக இருக்கணும் அப்போ இந்த லொஜிக்கல் செக்யூரிட்டியில் எதை இதில் நாங்கள் கையாள வேண்டும் லொஜிக்கல் செக்யூரிட்டியில் நாங்கள் எதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது பாஸ்வேர்டை மிகவும் கவனத்தில் கொல்ல கொள்ள வேண்டும் ஸோ பாஸ்வேர்ட் ஆர் யூஸ் டு செக்யூர் டேட்டா ஸ்டோர்ட் இன்னொரு கம்ப்யூட்டர் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற உங்களோட பற்றிய தகவல்களை கவனப்படுத்துவதற்கு அது முக்கியம் முக்கியம் ஸோ இப்போ நீங்கள் வீட்டை பூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா அந்த மாதிரி கம்ப்யூட்டரை பிடினா தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பாதுகாக்கப்படும் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் அன்ஆத்தரைஸ்ட் என்ட்ரி ஓ யூஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் உங்களோடய கம்ப்யூட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி போகும்போது பாஸ்வேர்டு போய்டுமா இல்லையா அப்போ அதுக்கு பயன்படும் வீட்டை நீங்கள் கூட்டிகிட்டு வெளியே போவீங்க பிறகு நீங்கள் தான் திறந்து உள்ளே போகலாம் அதுக்கு அடுத்தது அன்ஆத்தரைஸ்ட் சம்மந்தம் இல்லாதவங்க அதை கையாளும் போது மிகவும் கவனமாக கையாளணும் ஸோ அப்போ யாரும் உள்ளே போக மாட்டாங்க சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் உள்ளே போகலாம் அதுக்கு சொந்தம் இல்லாதவங்க யாரும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படாது அன்ஆத்தரைஸ்டு ஸோ அதுக்கு சொந்த மற்றவர்கள் அதை யாரும் கையாள முடியாது அப்போ அதுக்கு பாஸ்வேர்ட் மிகவும் முக்கியம் இட் இஸ் அட்வைசபிள் டு மிக்ஸ் லெட்டர்ஸ் சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் அண்ட் டு மேக் த பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கர் அதில் முக்கியமாக பாஸ்வேர்டு மிகவும் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கணும் வாங்க என்ன பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுன்றால் மற்றவங்க யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி பாஸ்வேர்டுன்றா என்ன உங்களுக்குரிய தக பாஸ்வேர்டு உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது ஈஸியாக யாரும் அதை மனப்பாடம் செய்யாத மாதிரி நீங்கள் மட்டும் ஞாபகத்தில் கொள்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் பாஸ்வேர்டுன்னு சொல்கிறது அப்போ பாஸ்வேர்டு எப்போவும் பார்த்தீங்கண்டா மிக்ஸாக இருக்கணுமா மிக்ஸ் லெட்டர்ஸ் நிறைய க கலவைகளில் அது மிக்ஸ் பண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு எப்படி உங்களோட பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுண்டா இப்போ உங்களோட மாதிரி அதே பண்ணி ஒரு லெட்டர் கேபிட்டல் லிட்டரில் ஏ பி சி சிம்பிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம் இப்போ அட் சிம்பல்ட்டு அட் ஒன் டூ இப்படி யூஸ் பண்ணுறீங்களா இது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுன்னு சொல்லலாம் ஏனென்றால் இதில் சொல்லப்படி நம்பர் இருக்கணும் சிம்பல்ஸ் இருக்கணும் லெட்டர்ஸ் இருக்கணும் ஒரு லெட்டர் நாங்கள் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்குறோம் மற்ற ரெண்டு சிமோ லெட்டர் இது சிம்பல் இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்போ இந்த பாஸ்வேர்டு மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டுன்னு சொல்லலாம் இப்படி மிக்ஸாக இருக்கும்போது உங்களுடைய கடவுச்சொல் பாஸ்வேர்டு பாதுகாப்பாகவும் பா நல்ல ஒரு பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேறு யாரும் அதை ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வேறு யாரும் அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியாத அப்படி ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களோடய இதில் வந்து நான் ஏபிசிரி என்று சொல்ல இதில் மாதிரி உங்களோட பெயர்கள் மிக்சிங்களே இருக்கும் இப்படி இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு அப்போ பாஸ்வேர்ட் மிகவும் முக்கியம் உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் அதுகளும் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அன்அத்தரைஸ்டு அதுக்கு சம்மந்தப்படாதவங்க யாரும் அதை தொட முடியாது அதை யாரும் பார்க்க முடியாதபடி பாஸ்வேர்டு எப்போயுமே ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டாக இருக்கணும் அப்போ தான் அது மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பாஸ்வேர்டாக இருக்கும் அப்போ லொஜிக்கல் செக்யூரிட்டியில் முதலாவதாக பாஸ்வேர்டு மிகவும் முக்கியம் அடுத்தது சாரிஜிக்கல் பாஸ் முதலாவது பாஸ்வேர்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சோஃப்ட்வேர் ஃபயர்வோல்ஸ் ரெண்டாவது பாருங்கள் சாஃப்ட்வேர் ஃபயர்வோல்ஸ் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று சாஃப்ட்வேர் ஃபயர்வோல் எப்படியும் கூட கொம்ப்யூட்டரில் இருக்கிற கொம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேரை மிகவும் பாதுகாக்கணும் இல்லையா அது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இயங்குதுன்னா அப்போ அந்த சாஃப்ட்வேரை யாராவது தீங்கு விளைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சால் அதில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இப்போ ஃபோனுக்கு முக்கியம் ஃபோனை அப்படி தண்ணீங்க டெலிட் சேவ் அதை மிகவும் கவனமாக கையாளணும் அப்போ அதில் சேரத்தில் வைரஸ்கள் எல்லாம் பெறலாம் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அப்போ அதுக்கு தான் சாஃப்ட்வேர் ஃபயர்வேர்ஸ்னு சொல்ல சாஃப்ட்வேருக்கு அதுக்கு கூட கம்ப்யூட்டரில் இருக்கிற முதல்ல கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு முக்கியம் துறக்கிறதுக்கு கம்ப்யூட்டரை துறக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கே பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற பாஸ்வேர்டை சாஃப்ட்வேரை கையாளதும் மிக முக்கியம் அங்கே இருக்கிற சாஃப்ட்வேரை மிகவும் கவனமாக கையாளும் அதில் சில பிரச்சனைகள் வந்தால் கூட கம்ப்யூட்டர் ரன் ஆகாது ஒர்க் பண்ணாது நாங்கள் சொல்லுவோம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண இல்லை கம்ப்யூட்டர் ரன் ஆகுது இல்லை கம்ப்யூட்டர் நான் கேட்குறத செய்யுதுல எப்படி நிறைய ஷூக்கள் வரும் அப்போ இதுக்கு வந்து சொல்கிறது சாஃப்ட்வேர் ஃபை இருக்கும்போது உங்களோட சாஃப்ட்வேரை மிகவும் கவனமாக பாதுகாக்கணும் இப்போ பாருங்கள் சாஃப்ட்வேர் ஃபயர்வோல் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் அ நெட்ஒர்க் சிஸ்டம் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் அக்ஸஸ் வென் சஃபரிங் த இன்டர்நெட் ஸோ இப்போ நீங்கள் இன்டர்நெட் அதிகமாக பயன்படுத்துவீங்க இன்டர்நெட் பயன்படுத்துறது கூட நாங்கள் என்ன அப்போ இந்த இன்டர்நெட்டை நாங்கள் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தும் போது இன்டர்நெட் மூலமாக எங்களுக்கு இந்த வைரஸ்ன்னு சொல்லுவாங்க எப்படியான விஷயங்கள் வேறு கம்ப்யூட்டரில் யாரை எங்களுக்கே தெரியாமல் நிறைய வைரஸுகள் வேறு யாராவது அக்சஸ் பண்ணுறது எங்களோடய ஃபைலை எங்களுக்கே தெரியாமல் எங்களை கம்ப்யூட்டருக்கில் வந்து எங்களோட ஃபைல்களை திருடுறது கொப்பி பண்ணுறது பேஸ் பண்ணுறது டெலிட் பண்ணுறது இப்படி ஹேக் பண்ணுறது இல்லைனா வைரஸ் அனுப்புறது இப்படியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்டர்நெட்டினால் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் எங்களோட கம்ப்யூட்டர் நாங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தா இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயமா அதான் சொன்னது அன்ஆத்தரைஸ்டு யாரும் எங்களோடய கம்ப்யூட்டருக்குள்ள எதுவுமே பரப்பக்கூடாது வைரஸோ இன்னமோண்டு அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அது பாதுகாப்பாக இருக்கணுமே இல்லையா அதுக்காக தான் ஃபயர் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இதை சொல்கிறது அண்ட் இந்த இந்த இதில் வரக்கூடிய வைரஸுகளை பாதுகாக்கும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பாருங்கள் த சாஃப்ட்வேர் ஃபயர் இஸ் பார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஹேஸ் டு பி ஆக்டிவேட் ஆல் டைம்ஸ் த சாஃப்ட்வேர் ஃபயர் செக் ஆல் இன்கமிங் இப்போ இது என்ன செய்யுமெண்டா இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு வாட்ச்மேன் பண்ணி வச்சுருந்தீங்கடா சில கடைகளுக்கு போகும்போது சில ஆஃபீஸ்களுக்கு போகும்போது பார்த்திங்களா இருப்பாங்க அவங்க யார் அந்த கம்பெனிக்கில் போனாலும் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் உள்ளே விடுவாங்க ஒத்தரைஸ்ட் பீப்புளை மட்டும்தான் தெரிஞ்சவங்க நல்லவங்க கெடுதல் இப்படியானாக்களை தான் விடுவாங்க ஸோ கூடாதவங்க அப்படி அன்னோத் சம்பந்தம் இல்லாதவங்க அனுமதி அற்றவர்கள் உள்ளே விடுவாங்கள விட மாட்டாங்க அப்படி இருந்தாலும் கேட்டு தான் விடுவாங்க என்ன காரணம் அப்போ அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாமான்னு டிசைட் பண்ணி தான் விடுவாங்க இப்படி கொம்ப்யூட்டரை நீங்கள் ஓப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஸோ உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று வந்தால் இந்த ஃபயர்வால்ஸ் என்ன செய்யும் நிப்பாட்டி சரியானதாக மட்டும் உள்ளெடுக்கும் இல்லை தான் மற்றதை என்ன செஞ்சு விட்டுரும் விடும் அப்போ உங்களோட கம்ப்யூட்டர் பாதுகாப்பாக இருக்கும் சாஃப்ட்வேர் பாதுகாப்பாக இருக்கும் அதில் வைரஸ்கள் பரவாது நீங்கள் உங்களோட ஃபைல்கள் பாதுகாப்பாக இருக்கும் இதுக்கு இந்த ஃபயர்வால்ஸ் மிகவும் முக்கியம் இது எப்பயுமே ஓப்பன் பண்ணி ஆக்டிவாக இருக்கும் உங்களோட கம்ப்யூட்டரில் அப்படி அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பென்ட்ரைவ் அதிகமாக நாங்கள் பாவிப்போம் இன்டர்நெட் பாவிப்போம் சிடி பாவிப்போம் இப்படி கொம்ப்யூட்டரில் நாங்கள் கொப்பி பேஸ் இன்னொருத்தர்கிட்ட இருந்த ஒரு பென் ட்ரைவ் எடுத்து கொண்டு வந்து அதில் இந்த தகவலை எடுத்து நாங்கள் அதில் கொப்பி பண்ணும்போது அந்த பென் ட்ரைவில் ஏதாவது வைரஸுகள் இருந்தால் உங்களோட கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யும் அது உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களோட கம்ப்யூட்டரில் அது வந்து நின்று என்ன செய்யும் அது உங்களுக்கு தீங்கி விளைவிக்கு உங்களோட கொம்பியூட்டரில் அது ஏறிச்சுன்னா

இன்கமிங் டேட்டா அத்தன்டிக்கலி அண்ட் பெர்மி ப்ரிவென்ட் சஸ்பீஷியஸ் டேட்டா என்டரிங் த சிஸ்டம் திஸ் வே இட் ஹெல்ப்ஸ் யுர் ப்ராடக்ட் நெட்வொர்க் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர் இது இப்போ இன்டர்நெட்டில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் சந்தேகமாக வரக்கூடிய எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தும் அப்படி தடுத்து நிறுத்தும் போது எங்களோட சாஃப்ட்வேர் எங்களோட கம்ப்யூட்டர் எல்லாம் பாதுகாக்கப்படும் இல்லை என்ற அன்ஆத்தரைஸ்ட் சம்மந்தம் இல்லாத அனுமதியற்ற ஒருத்தர் எங்களோடய சாஃப்ட்வேரில் இப்போ கம்ப்யூட்டரில் வந்தார் என்ன செய்வேன் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் மே பி மேக் அ டேமேஜ் ஓ ஏதாவது இஷ்யூஸ் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ லொஜிக்கல் செக்யூரிட்டியில் முதலாவது பாஸ்வேர்டு நாங்கள் கம்ப்யூட்டருக்கு செட் பண்ணது மிக மிக முக்கியம் ரெண்டாவது எங்களோடய சாஃப்ட்வேரை பாதுகாக்கிறதுக்கு எங்களோடய கம்ப்யூட்டருக்கு ஃபைல்ஸுகள் டோக்குமெண்ட்ஸ்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாமல் யாராவது உள்ளே வர்றவங்களை நிப்பாட்டுறதுக்கு ஃபயர்வால்ஸ் அதையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது மிகவும் நல்லது அதை எப்போயுமே நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்டா ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தோம்டா எங்களோடய சாஃப்ட்வேர் பாதுகாக்கப்படும் அடுத்தது பேக்கப் இதுவும் நாங்கள் செய்யணும் எங்களோட கம்ப்யூட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாங்களே என்ன செய்வோம் இப்போ பேக் பேக்கப்ஸ் அப்படி என்ன என்ன நாங்கள் வந்து ஒரு இன்னொரு கொப்பி எடுத்து வைக்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒன்றை இப்போ பாருங்கள் ஒரு உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் உங்களோட ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் டிரைவிங் லைசன்ஸ் நேஷ்னல் ஐடென்டி கார்டு இப்போ இதெல்லாம் ஒரிஜினல் எங்கள்கிட்ட இருக்குது அப்போயுமே நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்தும் போது நாங்கள் என்ன செய்வோம் ஒரிஜினல் கேட்குற இடங்களுக்கு இப்படி தான் கொடுப்போம் மற்றதெல்லாம் என்ன செய்வோம் அதோட ஒரு காப்பி தான் நாங்கள் பயன்படுத்துவோம் எங்கேயாவது ஒரு தேவைக்கு கொடுக்கும்போது இல்லை நாங்கள் சும்மா கொண்டு போகணும் என்றால் என்ன செய்வோம் காப்பி யூஸ் பண்ணுவோமா இல்லையா ஏன் அப்போ எங்களுக்கு ஒரிஜினல் பாதுகாப்பாக இருக்கும் வீட்டிலேயோ எங்கேயோ எங்களோட பாதுகாப்பாக நடத்துகிறது நாங்கள் என்ன போகிறோம் இதை தான் கொண்டு போகிறோம் இடையில துளைஞ்சால் கூட நாங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன் எங்களுக்கு அங்கே ஒரு ஒரிஜினல் இருக்குது ஆக்சுவல் அங்கே ஒரு பேக்கப் இருக்குது அங்கே பேக்கப் இருக்குது கவலைப்பட எங்கள் ஒரிஜினல் இருக்கிற அப்படியே நாங்கள் எப்போனாலும் என்ன செய்யலாம் போய் காப்பி எடுக்கலாமா எடுக்கலாம் புக்கு சில பேர் என்ன செய்வாங்க ஒரு முக்கியமான பாடங்கள் அப்படியானது விஷயங்கள் என்ன செய்வாங்க முக்கியமானது மட்டும் காப்பி எடுத்து வச்சுட்டு ஒரிஜினலாக வீட்டை வச்சுருக்கோம் இப்போ ஃபோட்டோ காப்பி தான் தொலைஞ்சது ஒரிஜினல் பேக்கப் எங்கே இருக்குது வீட்டையோ தேவையான இடத்துல பாதுகாப்பான இடத்துல இருக்குது இப்படி கம்ப்யூட்டரும் முக்கியம் அதுலேயும் இருக்க தகவல்கள் நாங்கள் சேமித்து வச்சுருப்போம்மா இல்லையா நாங்கள் செஞ்ச ப்ரொஜெக்ட்டுகள் அசைன்மெண்ட் நாங்கள் எடுத்து படித்த சில புக்ஸுகள் இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவையானது எங்களோடய கம்ப்யூட்டரில் இருக்குது ஆனால் அது பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லையா சில நேரங்களில் பவர் கட் வரும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நாங்கள் முதல் பார்த்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள் யாராவது உள்ளே போய் அதை டெலிட் பண்ணி விட்டால் எங்களோட முக்கியமான ஃபைல்கள்லாம் அழிஞ்சு விடும் அப்போ எங்களோடய ஃபைலை எப்போயுமே நாங்கள் என்ன செய்யணும் பேக்கப் எடுத்து வைக்கணும் பேக்கப் எங்களுக்கு அது தேவை ஏனென்றால் அது இருக்கும்போது ஒரிஜினல் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் மற்ற தொலைஞ்சாலும் கவலைப்பட தேவையில்லை அப்போ இதை கம்ப்யூட்டரில் எடுக்கு இருக்கும்போது என்ன செய்கிறதுண்டா உங்களோடய ஃபைலை பேக்கப் எடுத்து வைக்கிறது நல்லது அதுலேயும் இருக்கும் உங்களோடய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த யூஸ் பண்ணது இப்போ ஒரு ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் ஆகிற மாதிரி பேக்கப் ஃபைலில் போய் சேவ் ஆகுனா நாளைக்கு இன்றைக்கு அடித்த நோமல் முன் பக்கத்துக்கு டெலிட் ஆனாலும் இந்த பேக்கப் ஃபைல் இருக்காது அது எங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ கோப்பி தொலைஞ்சாலும் ஒரிஜினல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சதுக்கு பிறகு சேவ் அண்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பேக்கப் எடுத்து வச்சோம்னா அது எங்களோட ஸ்டோரேஜில் இருக்கும் எங்களோட முதலாவது இருக்கிற முன்னுக்கு இருக்கிற பக்கங்கள் காணாமல் போனாலும் சேவ் பண்ணி வச்ச பேக்கப் ஃபைல்லேருந்து நாங்கள் எங்கள்ட்ட தகவல்கள் எடுக்கிறதுக்கு எடுக்கலாம் அப்போ அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஃபைல் அதில் இருக்குன்னு தெரியும் அதுக்கு எங்களோட கொம்ப்யூட்டரில் முக்கியமாக லொஜிக்கலாக இதுக்கும் ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் பா ஃபயர்வோல்ஸ் பாஸ்வேர்ட் அண்ட் பேக் இதுவும் செஞ்சு வச்சுருந்தேன் இதுக்கும் எங்களோட கம்ப்யூட்டரை பாதுகாக்கணும் இப்போ பாருங்கள் பேக்கப் பற்றி சொல்கிறாங்க இந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபெய்லியர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்ப்யூட்டர் பழுதாகலாம் திடீர்ன்னாப்பட கம்ப்யூட்டர் பழுதாகலாம் கரண்ட் இல்லாமல் போனால் சேவ் பண்ண சில இதுல போயிடும் இப்படியாக நிறைய உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் கம்ப்யூட்டர் இப்போ கரண்ட் போனால் என்ன செய்யும் டக் அண்ட் ஆஃப் ஆயிடும் இங்கே சேவ் பண்ணல எல்லா பயிலும் போயிடும் அப்போ நீங்கள் அடித்து வைச்சது நிறைய சே சேமித்து என்ன சேவ் பண்ணி வைச்சதுன்னு ஒன்றும் இல்லாமல் போய் பவர் வாய்ப்பு இருக்குது அப்போ எசன்ஷியல் டேட்டா முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது வேணும் இது இல்லை இப்போ நாளைக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் முன்னாடி நான் நைட் முழுக்க வேலை செஞ்சு இல்லை பகல் பலாக வேலை செஞ்சு நான் எடுத்து வைக்கிறேன் அதை நான் பேக்கப் எடுத்து வைக்கலன்னா நாளைக்கு அந்த ஃபைல் டெலீட் என்ன நடக்கும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஃபைல் இல்லாமல் இப்போ நான் திருப்பி அடிக்க முடியுமா நாளைக்கு இல்லை அப்போ அது எஸென்சியல் முக்கிய முக்கியமான தகவல்கள் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் கேன் பி லாஸ்ட் ஸோ கம்ப்யூட்டர் தொலைச்சிடலாம் தேர்ஃபோ பேக் ஆஃப் இஸ் எஸன்சியல் டுவோர்ட்ஸ் த செக்யூரிட்டிங் ப்ரொடெக்ஷன் எனிவே கம்ப்யூட்டர் என்ன செய்யும் அதை காணாமாக்கி விட்ரும் சில நேரங்களில் பவர் கட் போகும்போது அதனுடைய இயக்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து மெஷினில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்யும் முழுக்க டெலிட் ஆகிடும் கரப்ட் ஆகும் அழிஞ்சு போகும் பாதி அழிஞ்சு பாதி இருக்கு இப்படியான நிறைய விஷயங்கள் ஏற்படும் இது ஏன்னா எசென்சியல் டேட்டா அப்படின்ண்டா நாங்கள் என்ன செய்யணும் அதை பேக்கப் எடுத்து வைக்கிறது நல்லது இந்த பேக்கப் கேன் பி மெயின்டைன் இன் எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க் சிடி டிவிடி ஃப்ளாஷ் ட்ரைவ் ஓ மெமரிஜ் இப்போ தான் நாங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் நிறைய சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குன்னு எப்படி நாங்கள் கையில் எழுதுகிறத காப்பி எடுத்து வைக்கிறோமோ இல்லை ஒரு புக்கில் இருக்கிறத காப்பி எடுக்கிறோமோ கம்ப்யூட்டரில் இருக்கிற என்ன செய்கிறது ஒரு பென் ட்ரைவில் ஒரு சிடியில் இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வெளியே இருந்து நீங்கள் கொண்டு போகிற ஹார்ட் டிஸ்கில் இதில் எல்லாம் நாங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சா என்னுடைய கொம்ப்யூட்டர் பழுதாக போனாலும் ஸ்டக் ஆகிப்போச்சு பவர் கட்டில் பழுதாக போச்சு ஹார்ட் டிஸ்க் அடிச்சிட்டு அப்படின்றா கூட என்ற தகவல்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கே இருக்குது பேக்கப் எடுத்து வச்சுக்கணும் சொன்னா இல்லையா என்னுடைய பென் ட்ரைவில் என்னுடைய சிடியில் என்னுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜில் அது ஸ்டோர் ஆகியிருந்தால் நாங்கள் பிறகும் யூஸ் பண்ணலாம் அப்போ பேக்கப் மிகவும் முக்கியம் ஸோ இட் இஸ் ஆல்சோ அவை அவை அட்வைசபிள் டு கீப் சச் பேக்கப் செக்யூர்லி இன் அனத பிசிக்கல் லொக்கேஷன் அதை நாங்கள் என்ன செய்யலாம் இடத்துல பென் ட்ரைவில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கம்ப்யூட்டரில் பழுது ஆனாலும் நீங்கள் என்ன செய்யலாம் பென் டிரைவை கொண்டு வந்து போட்டு யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்போ இப்படியான விஷயங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்போ லொஜிக்கல் செக்யூரிட்டியில் பாஸ்வேர்ட் ஃபயர்வோல் சாஃப்ட்வேர் ஃபயர்வோல்ஸ் அண்ட் பேக்கப் இது மூன்றும் செஞ்சு வச்சுருக்கோணும் எங்களோடய கம்ப்யூட்டர் இருக்கிற எங்களோடய கம்ப்யூட்டரும் சரி எங்களோட அதில் இருக்க தகவல்களும் சரி என்னை பற்றிய தகவல்கள் என்னுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கிறதுக்கு இது மிகவும் முக்கியம் ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் மெலீசியஸ் சாஃப்ட்வேர் ஓ malware ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று பாருங்கள் the யூஸ் ஆஃப் மெலீசியஸ்

மலேசியஸ் சாஃப்ட்வேர் மலி இது என்ன செய்யும் உங்களோட கம்ப்யூட்டரில் சில பிரச்சனைகளை உ உருவாக்கும் ஒரு விதவிதமான இஷ்யூஸை உருவாக்கும் உங்களோட கம்ப்யூட்டர் தெரியும் உங்களை கம்ப்யூட்டர் பயன்படுத்தி இருப்பீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்களும் இருக்கும் சில இதில் ஸ்டக் ஆகும் ஃபைல் காணாமல் போயிடும் வேறு யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கொப்பி பண்ணியிருப்பாங்க டெலிட் பண்ணியிருப்பாங்க டமேஜ் ஆகிரும் சில ஃபைல்கள் ஓப்பன் ஆகாது வைரஸ் வந்திருக்கும் இப்படியான நிறைய விஷயங்கள் ஏற்படும் அப்போ

இந்த நான் சொன்ன மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வரும் இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணும் அப்புறம் சொல்லும் ரீஸ்டார்ட் யூ கம்ப்யூட்டர் அப்புறம் என்ன செய்யும் சேவ் பண்ண சொல்லும் நீங்கள் போய் சேவ் பண்ணுனீங்கன்னா சேவ் ஆகாது இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அது அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சில சில பிரச்சனைகள் என்ன மல் மல்வையாக ஃபங்க்ஷன் சொல்கிறது இப்படி என்ன விஷயம்ன்றே தெரியாமல் சில விஷயங்கள் வரும் கம்ப்யூட்டர் எஃபிஷியன்சி ஒர்க் ஸ்பீடாக ஒர்க் பண்ணாது அங்கே முழுக்க வைரஸாக இருக்கும் ஹார்ட் டிஸ்க் நம்மளுக்கு வைரஸ் சாப்பிட்றோம் இல்லை ஹார்ட் டிஸ்க் அழிஞ்சு போயிடும் அப்போ ஸ்லோவாக இருக்கும் இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தா அது இன்னொரு வேலை செய்யும் அது ஓஃப் ஆகும் இல்லை மவுஸை நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போக அது இன்னொரு இடத்துக்கு போகும் அன்னெசரி அட்டம்ஸ் திரு திருப்பி நீங்கள் எதாவது செஞ்சு கொண்டுருக்கேன் என்ன அது நீங்கள் சொல்கிறத செய்யாது இப்படியான இஷ்யூக்கள் வரும் உங்களோட கம்ப்யூட்டரில் அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் தெரிஞ்சிருக்கும் இப்போ இதை சொல்கிறது மெலிசியஸ் சாஃப்ட்வேர் ஆமில்லை இப்போ இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகளை கொடுக்காது ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஆ மெயில் ஃபங்க்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் ஒன் இமெயில் ஒர்க் பண்ணால் அது உங்களோட இமெயிலுக்கு தகவல் அழிச்சிடும் சில நேரங்களில் இன்னேபிலிட்டி டு இன்ஸ்டால் அதர் சாஃப்ட்வேர் என்ன செய்யும் சில அன் அன்வான்ட் சாஃப்ட்வேரை இன் இன்ஸ்டாலும் பண்ண முடியாது இல்லை அன்இன்ஸ்டாலும் செய்ய விடாது கம்ப்யூட்டர் இஷ்யூவாக இருக்கும் வீக் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஹார்ட்வேரே வீக் ஆகிவிடுங்கடா கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு இருக்கேனா சாஃப்ட்வேருன்றா நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் சாஃப்ட்வேருன்றது ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க அது அதை வேலை செய்யும் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ஹார்ட்வேர்ன்றது உங்களுக்கு தெரியும் வெளியே பார்க்க தெரியும் நாங்கள் தொட்டு உணரக்கூடியதை ஹார்ட்வேர்னால் தொட்டு உணர முடியாததை சாஃப்ட்வேர்னு சொல்லலாம் ஸோ அப்போ ஹார்ட்வேரும் கூட மோனிட்டர் மவுஸ் கீபோர்ட் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்கள் எல்லாமே ஹார்ட்ஒர்க் இதில் அஃபெக்ஷன் இதில் அஃபெக்ட் ஆகிடும் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆனால் கம்ப்யூட்டர் என்ன செய்யாது வேலை செய்யாது நீங்கள் ஸ்கிரீன்ஸ் நேரத்தில் ப்ளிங்க் ஆகிக் கொண்டிருக்கோம் மேலையும் கிளையும் போகும் கிளியர் இருக்காது ரிஃப்ளெக்ட் ஆகும் மவுஸ் ஒர்க் பண்ணாது ஹார்ட் டிஸ்க் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும் திடீர் திரு அவ்வளோ ஆகும் திடீர்னு அதுவே ஓட்டோ ஸ்டார்ட் ஆகும் இப்படியான விஷயங்கள் அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னேபிள் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ண முடியாது அன்இன்ஸ்டால் செய்ய முடியாது உங்களோட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க்கெலாம் டேமேஜ் பண்ணி விட்டுரும் அப்போ இதுகள் இந்த சாஃப்ட்வேர்கள் கவனமாக இருக்கணும் மெலீசியஸ் சாஃப்ட்வேர் மல்வியர் அப்படியான விஷயங்கள் வந்தால் இப்படியான ஒரு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம் இதுலேயும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் எனக்கும் இல்லைனா தகவல்கள் என்ன செய்யும் காணாமல் போய்விடும் தகவல்கள் காணாமல் போயிடும் அடுத்தது ஹார்ட்வேர் ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர்

நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டில் வைரஸ் இருந்தால் என்ன நடக்கும் உங்களோட ஃபைல் எல்லாம் அழிச்சிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேமி சேவ் பண்ணி வச்சது நோட்ஸ் எடுத்து வச்சது டவுன்லோட் பண்ணி வச்சதெல்லாம் காணாமல் போயிடும் இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியாது போது அது கிடைக்கா டேமேஜ் பண்ணிவிடும் அப்போ இதெல்லாம் ஒரு பாரதூரமான ஆபத்தை ஏற்படுத்தும் விளைவை ஏற்படுத்தும் அப்போ ஹாம்புல் சாஃப்ட்வேர் என்ன ஹாம்புல் ஆபத்தை ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன இருக்குது அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரமெண்டு போட்டிருக்காங்க அதுதான் கம்ப்யூட்டர் வைரஸ் நான் சொன்னேன் நம்ம வைரஸ் என்று சொல்லுவோம் கம்ப்யூட்டரில் வைரஸ் அதே இப்போ அவங்களோட ஃபோன்லேயும் பார்க்கலாம் நீங்கள் சேர்த்துல ஃபோனும் வேலை செய்யாமல் இருக்கும் ஸ்டக்காக ஒரு பட்டன் அமைக்குனால் இன்னொரு பட்டன் வேலை செய்யும் அப்போ எப்படியா நிறைய பிரச்சனை தண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிருக்கும் இல்லை சாஃப்ட்வேர் அழிஞ்சிருக்கும் இப்படியா நிறைய விஷயங்கள் வந்தால் என்னென்ன வரும் இப்போ வைரஸ் என்றால் என்ன நான் சொன்ன மாதிரி உங்களோட இமெயில்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க தகவல்கள் பென்ட்ரைவ் மூலமாக எல்லாம் வரலாம் கம்ப்யூட்டர் வைரஸ் கெயின் என்ட்ரி இன்டு அ கம்ப்யூட்டர் த்ரூ அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்ப்ரெட் ரேபிட்லி வித் த கம்ப்யூட்டர் கேஸிங் இன் அஃப் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோமா இல்லையா அந்த கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நாங்கள் பென் டிரைவை கொண்டும் போது அந்த பென் இருந்து போகும் அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் வைரஸும் ஒரு சாஃப்ட்வேர் தான் அதுக்கு அது என்ன செஞ்சிருக்கு கம்ப்யூட்டர்ல உங்களோட சாஃப்ட்வேரில் போய் செய்யப்பட்டோம் சாஃப்ட்வேரில் செஞ்சது உங்களோட சாஃப்ட்வேரில் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களோடய சாஃப்ட்வேரை கெடுக்கு அப்போ இப்படியான விஷயங்களை ஏற்படுத்தும் வைரஸ் மூலமாக யூஎஸ்பி மூலமாக நெட்ஒர்க் மூலமாக ட்ரைவ் மூலமாக எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஏதாவது நீங்கள் வாங்கிக்கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதுனால மெயில் மூலமாக மெமரி சிப் நாங்கள் அடிஷ்னலாக மெமரி கார்டுன்னு போடுவோமா இல்லையா இப்போ இதன் மூலமாகலாம் இந்த வைரஸ் கம்ப்யூட்டர் வைரஸ் கம்ப்யூட்டரில் வே வந்தால் என்ன நடக்கும் உங்களை கொம்ப்யூட்டரில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் திருடப்பட்டு விடும் வேறு யாராவது எடுத்துருவாங்க இல்லை டிலீட் ஆகிரும் காணாமல் போயிடும் ஓப்பன் ஆகாது பாதி வரும் பாதி வராது இப்படியான உங்களுக்கு இப்படியான அனுபவங்கள் இருக்குது அப்போ இதைத்தான் கொம்ப்யூட்டர் வைரஸ்ன்றது அப்போ இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும் கொம்ப்யூட்டர் வைரஸ் அதனால் வரக்கூடிய டேமேஜ் என்னது இழப்பீடுகள் என்ன அடுத்தது பிறகு கம்ப்யூட்டர் போம்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான் சிமிலர் தான் வைரஸும் போம்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று சில நேரங்களில் இது வந்து இது முக்கியமாக மெயில்களை பார்க்க பாதிக்கும் வெப்சைட் உங்களுடைய இமெயில் ஐடி ஈமெயில் நீங்கள் அடித்து பாஸ்வேர்டு அடித்தா வேலை செய்யாது ஓப்பன் ஆகாது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது இதை இதை சொல்கிறது கொம்ப்யூட்டர் ஓம்ஸ்ண்டு சில நேரத்தில் வெப்சைட் இப்போ கொம்பெனிகளுக்கு வெப்சைட் இருக்கா இல்லையா டபிள்யூ டபிள்யூ இந்த கொம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களோட டொயோட்டா டபுள்யூ டொயோட்டா லங்கா டோட் காம் இப்படியான வெப்சைட்டுகள் இருக்கும் அந்த நிறுவனங்களுக்குன்னு வெப்சைட் இந்த வெப்சைட்டுகள்லாம் காணாமல் போகும் டெலிட் ஆயிரம் எரேஸ் ஆயிரம் சில நினைத்து டமேஜ் ஆகும் பாதி இருக்கும் பாதி இருக்காது இப்படியான விஷயங்கள் ஏற்படும் அப்போ கவனமாக இருக்கணும் கம்ப்யூட்டர் வைரஸ்லேயும் ஓம்ஸ்லேயும் இது எங்கட கம்ப்யூட்டரில் இருக்காமல் பார்த்துக்கொள்ளணும் அடுத்தது ஸ்பைவியா இதுவும் ஒரு விதமான ஹார்ம்ஃபுல் டி சாஃப்ட்வேர் இதனால் வரக்கூடிய விபத்துக்கள் என்ன மாதிரி பாருங்கள் ஸ்பைவியா ட்ரோஜன் ஹவுஸ் த ட்ரோஜன் ஹவுஸ் இஸ் அ ஹார்ம்ஃபுல்

சிஸ்டம் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த user. யாட்ட கம்ப்யூட்டர் அது யாட்ட விஷயங்கள் அந்த கொம்ப்யூட்டரில் இருக்குது அவருக்கு தெரியாமல் யாருக்கு அது சொந்தமோ அவருக்கே அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யும் வெப்சைட்டும் இமெயில் இருந்தால் போதும் அதில் என்ன செய்யும் போய் தொட்டிக்கொள்ளும் இந்த போம்ஸ் என்ற வைரஸ் அப்போ எதுவும் கவனமாக இருக்கணும் இது என்ன சொல்கிறது ஸோ

இதில் இன்னொரு பிரச்சனையாக இருக்குது இது வந்துட்டேன்டா இப்போ முடியல ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை அதை தொத்திக்கொண்டே வர்ற மாதிரி இந்த வைரஸ் இந்த ஓம்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் வந்துட்டேன்டா இன்னொரு ஓம்ஸை போய் அதை கூட்டி கொண்டு வரும் அது அந்த மாதிரி இதுக்கு ஒரு திறமை உண்டு அப்போ கவனமாக இருக்கணும் இந்த ஓம்ஸ் இருக்கும்போது மற்ற வெளியே இருந்து இருக்கக்கூடிய தீங்குகளையும் இது என்ன செய்யும் உள்ளே இழுத்து விட்டு உள்ளே இழுத்து வச்சுக்கலாம் அப்போ உங்களோட கம்ப்யூட்டருக்கு நிறையா ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரோஜன் என்டர்ஸ் கம்ப்யூட்டர் வித் இமெயில் அட்டாச்மெண்ட் ஹவ் ஹவர் அன்லைக் கம்ப்யூட்டர் வைரஸ் அண்ட் வோம்ஸ் த ட்ரோஜன் ஹோஸ் டஸ் நாட் ஸ்ப்ரெட் பை இட் செல் அப்போ ட்ரோஜன் என்ன செய்யும் ட்ரோஜன் என்டர்ஸ் கம்ப்யூட்டர் வித் இமெயில் அதிகமாக இந்த ட்ரோஜன் என்ற வைரஸ் வோம்ஸ் எதில் அதிகமாக வர முடியாது இமெயிலையும் இமெயில் அட்டாச்மெண்டில் ஸோ இந்த இதில் தான் நிறைய வைரஸ்லாம் கொடுக்குது நீங்கள் இமெயில உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தா இமெயிலில் தகவல் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா அதை கவனமாக பார்த்து தான் ஓப்பன் பண்ணணும் அது உங்களுக்கு தேவையான ஃபைலாக அவங்களுக்கு தேவையானவங்க தான் அனுப்பியிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அனுப்பியிருக்காங்களா அது மிகமான முக்கியமானது அந்த இமெயில் ஐடி சரியா இப்படியான விஷயங்களை பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணணும் இல்லை அந்த மெயிலில் வைரஸ் இருக்குது ஓம்ஸ் இருக்கும் இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் உடனேயே அந்த மூட மெயிலில் இருந்து கம்ப்யூட்டரோட மெயில் கொம்பியூட்டர் மற்ற எல்லா மெயிலுக்கும் அது வைரஸ் பரவிடும் பரவனால் என்ன பிரச்சனை வரும் உங்களை அளக்கலாம் என்ன இப்போ கவனிக்க உங்களால் அது என்ன இருக்குன்னு தெரியாமல் ஸோ அது உங்களுக்கு கொள்ள முடியாமல் தகவல்கள் கொள்ள முடியும் இப்படியான விஷயங்கள் ஏற்படுறோம் ஸோ உங்களுக்கு இழப்பு தான் பேர் அப்போ மிகவும் கவனமாக இருக்கணும் உங்களோட கம்பியூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் போகும் முக்கியமாக இது வந்து வாய் கிட்டத்தட்ட வை வைரஸும் ஓம்ஸும் ஒன்று மாதிரி தானே ட்ரோஜன் டஸ் நாட் ஸ்ப்ரெட் பை இட் செல்ஃப் அது தானாக பரவாது இன்னொரு வருத்தத்தில் சேர்ந்து அப்படியே போயிடும் இன்னொன்றோட சேர்ந்து போயிடும் அப்போ கவனமாக இருக்கணும் மற்றோட சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்போ ஸ்பைவேரதுலையும் நான் கவனமாக இருக்கணும் டேட்டா அதுவும் திருடிடும் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது இது ஒரு வைரஸ் இது என்ன விதங்களை ஏற்படுத்தும் பொட்ஸ் ஸோ முதல்ல நாங்கள் பார்த்த மாதிரி ரெண்டும் பார்த்துட்டோம் இது அடுத்தது பொட்ஸ் பொட்ஸ் ஆர் டிவைடட் ஃப்ரம் வேர்ட் ரோபோட்ஸ் ரோபோட்ஸில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு சொல் தான் பொட்ஸாக கவனம் இதில் இருந்து பிரிக்கப்பட்டது ரோபோட்ஸ்னு சொல்லுவோமா இல்லையா இதில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு சொல் தான் போட்ஸ் பொட்ஸ் இஸ் அ ஹார்ம்ஃபுல் ஹ தட் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் கம்யூனிகேட்டிங் கம்யூனிகேட்டிங் வித் அதர் நெட்வொர்க் பொட்ஸ் ஆர் யூஸ் டு கலெக்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் த்ரூ இன்டர்நெட் மெசேஜ் அண்ட் கன்வர்சேஷன் ஸோ பொட்ஸ் வந்து ஒரு தனிப்பட்ட தான் பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள் இது வந்து பொட்ஸாக டிரைவ் ஃப்ரம் த வேர்ல்டு ரோபோட்ஸ்லேருந்து வந்தது தான் இந்த பொட்ஸ் போத் ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் கம்யூனிட்டிங் வித் அதர் நெட்வொர்க் இது என்ன செய்யும் தானாகவே ஒரு கொ நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு ஒரு பென் ட்ரைவ் அடித்திங்கன்னா அந்த பென் டிரைவ் மூலமாக ஃப்ளாஷ்ரை அடிச்சு அந்த ஃப்ளாஷ் டிரைவ் மூலமாக இந்த கொம்பியூட்டர் வந்து மற்ற கொம்பியூ கம்ப்யூட்டருக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதனால் இருக்கணும் போத் போர்ட்ஸ் ஆர் யூஸ் டு கலெக்ட் பர்சனல் இன்ப இது வந்து ஒரு தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பதற்கு தான் இந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி ஏதாவது டவுன்லோட் செய்யணும் இல்லை ஏதாவது வெப்சைட்கள் பார்க்கணும்னு நீங்கள் தீர்மானிச்சீங்கண்டா அதை ஓப்பன் பண்ணும் போது அதில் கேட்கும் சில விஷயங்கள் வரும் உங்களை பற்றி தகவல்களை நீங்கள் அதில் கொடுக்கணும் உங்களோட பெயர் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்னென்ன விஷயங்கள்னு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ண அது அடுத்த படத்துக்கு போகாது ஆனால் இப்போ என்னென்றால் அதை கவனிக்கணும் அது தேவையா போத்தா யூஸ் டு கலெக்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் த்ரூ இன்டர்நெட் மெசேஜ் அண்ட் கன்வர்சேஷன் இன்டர்நெட் மெசேஜ் மெசேஜ் மூலமாக இல்லை கன்வர்சேஷன் மூலமாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கு அது பிரச்சனையை உண்டாக்கும் சில ஹார்ம்ஃபுல் விஷயங்களை ஏற்படுத்தும் அப்போ கவனமாக இருக்கணும் பொற்ற போது இன்டர்நெட் மூலமாகவும் கூட கம்ப்யூட்டருக்கு மூலமாகவும் அது பரவ வாய்ப்பு இருக்குது மிகவும் கவனமாக இருக்கும் ஸோ அடுத்தது ஹைஜாக்கை ப்ரௌசர் ஹைஜாக்கர் ஒரு ஹைஜாக் தெரியும் உங்களுக்கே தெரியாமல் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே வைரஸ் வந்து அவங்க ரன் பண்ணி கொண்டிருப்பாங்க நீங்கள் எப்படி உங்களோட கம்ப்யூட்டரை நீங்கள் ரன் பண்ணுவீங்க உங்களுக்கு தான் பாஸ்வேர்டு தெரியும் நீங்கள் தான் அதை ஓன் பண்ணி பாஸ்வேர்டெலாம் கொடுத்து ரன் ஆகும் ஆனால் இந்த ஹைஜாக்கர்ன்றவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியாம உங்களோட கம்ப்யூட்டரில் வருவாங்க உங்களுக்கே தெரியாது அவங்க உங்களோடய கம்ப்யூட்டரை இயக்குவாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் உங்க கம்பியூட்டில் தகவல்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியே போகும் அவங்க அதை பிழையாக யூஸ் பண்ணுவாங்க ஹைஜாக்கர் ஹைஜாக்கர் ப்ரௌசர் ஹைஜாக்கர் இஸ் க கேபபிள் ஆஃப் மிஸ்டிரக்டிங் த யூசர் டு அ டிஃப்ரெண்ட் வெப்சைட் த்ரூ த இன்டர்நெட் டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் ட்ரேட் கமர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஹை ஹைஜாக்கர் இஸ் சிம்லர் டு அட்வையா ஸோ ஹைலாக்கர் இஸ் கேபபுள் டு மிஸ் டிராக்டிங் நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பிள்ளையாக வழி நடத்து மிஸ் டிராக்டிங் நல்லா கவனிக்கணும் மிஸ் டிராக்டிங் உங்களோட சரியான பாதையில் புகை விடாது இந்த ஹைஜாக்கர் அப்போ அது கொம்ப்யூட்டரில் என்ன செய்யும் இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்களோட கொம்ப்யூட்டருக்குள்ள பா ப்ரோக்ராம்ஸ் எழுதி வருவாங்க ஸோ அவங்க கூட கொம்பியூட்டில் வந்து என்னென்ன செய்வாங்க கூட கொம்பீட்டில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணுன்னோ அவ்வளோ செய்வாங்க அதை விட மேலவும் செய்யலாம் அதனால உங்களோடய கொம்பியூட்டர்லேருந்து தகவல்கள் திருடப்படலாம் அப்போ கவனமாக இருக்கணும் இந்த ஹைஜாக்கிறன் போது உங்களோட கொம்பியூட்டர்க்கில் உங்களோட சாஃப்ட்வேர்க்குள்ளே வராமல் பார்த்துக்கொள்ளணும் இல்லைன்னா உங்களோட கொம்பியூட்டர் சாஃப்ட்வேரை டவுன் என்ன செஞ்சிடும் பிளே ஆக்கி இஷ்யூ ப இஷூ ஆக்கிடும் அடுத்தது ஃபிஷிங் ஃபிஷ்ஷிங் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் சொல்லியிருக்கேன்

உங்களுக்கே தெரியாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இவ்வளோ காசுகள் இதெல்லாம் திருடுறதுக்கு தெஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கவனமாக இருக்கணும் இமெயில் இஸ் யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் இமெயில் வந்து தேவையுன்னா மட்டும் பயன்படுத்தணும் சச் இமெயில் இஸ் சென்ட் த்ரூ பப்புலோ ஆர்கனைசேஷன் ஓர் அ ஃப்ரெண்ட் டுகெதர் வித் அ லிங்க் ஃபோர் சாக்சஸ் அப்போ என்ன செய்யணும்னா இமெயில் ஸோ சச் இமெயில் யூஸ் ஃபார் பர்ப்பஸ் இமெயிலை வந்து தேவைன்னா பயன்படுத்தும் தேவையில்லைன்னா அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது சச் இமெயில் சென்ட் த்ரோ பாப்புலோ கனிசேஷன் இது என்ன செய்யும் இந்த இமெயில் வந்து மிக முக்கியமான கம்பெனிகளுக்கு இந்த விஷயங்களை கொண்டு பரப்புறதுக்கு உதவும் முதல் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்த தகவல்களை நாங்கள் பரிமாறோம் அப்போ பெரிய கம்பெனியில் இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கும் இது என்ன செய்யும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்

அவங்களே என்ன செய்வாங்க டேட்டாஸை உங்களுக்கு தெரியாமல் அக்கௌண்ட்ஸ் நம்பர்களாக அக்கௌண்ட்லேருந்து காசு எடுப்பாங்க அப்போ கவனமாக இருக்குது ஃபைனலாக ஸ்பேம் ஸ்பேமும் ஒரு தீங்கு விளையக்கூடிய ஒன்று உங்களோட கொம்ப்யூட்டருக்கு ஸோ ஸ்பேம் இஸ் அன் ஓத்தரைஸ்ட் இமெயில் அது வந்து ஒரு அனுமதியற்ற இமெயில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போய் பாருங்கள் ஸ்பேம் நீங்கள் கம்ப்யூட்டர் இப்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க அதில் இமெயில்கெலாம் பார்க்குறது சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் அதில் போய் பாருங்கள் ஸ்பேம்பு ஒன்று இருக்கும் சில மெயில்கள் முக்கியமான மெயில்கள்னால் முன் பக்கத்துக்கே வரும் தேவையற்ற மெயில்கள் ஹைஜாக் பண்ணது இப்படி வைரஸ் உள்ள மெயில்கள் என்ன செய்யும் அவ்வளவும் இந்த ஸ்பேமுக்கு வந்திருக்கு இருக்கும் அப்போ ஸ்பேமுண்டாலே வைரஸ் தான் ஓப்பன் பண்ணீங்களோ உங்களோட சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில் போய் முழு முழு வைரஸையும் பரப்பிடும் அப்போ கவனமாக இருக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் சைட் ஸோ ஸ்பேம் அன்னோரத்தை இமெயில் இமெயிலுக்கு தான் வரும் அதாவது தேவையில்லாமல் நாங்கள் வெளியெடுக்க தேவையில்லை தேவைன்னா ஓப்பன் பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லை

இப்போ வீட்டு தகவல் எங்கே இருக்குது எல்லா விஷயங்களும் அதுவும் எடுத்து வச்சுக்கொள் இப்போ நீங்கள் என்ன செய்ய தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஸ்பேம் என்ன செய்யும் மெயிலில் வரக்கூடிய ஒரு த்ரெட்ஸ் மெயிலால் பரவக்கூடிய ஒரு த்ரெட்ஸ் ஸ்பேம் ரிலேட்ஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட் அபவ் ப்ரொடக்ட் ஆர் மெயில் ஃப்ரம் அ அன்னோன் பர்சன் என்ன செய்யும் ஸ்பேம் என்ன செய்யும் சில நேரத்தில் பல தகவல்களை கொடுக்கும் ஒருத்தரை இரு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்கன்னா அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் போடும் இப்போ டொயோட்டான்றது இருக்குது ஆனால் அவர் டொயோட்டால வேறு ஸ்பெல்லிங்ல சில நேரத்தில் கார்கள் இல்லை அவனு சொல்லுவான் ஒரிஜினல் டியோ ஒய்யோன்னு போட்டு அவனு சொல்லுவான் டியோ ஒய்ஏடியோன்னு போட்டு ஒரு சம்மந்தம் இல்லாத மெயில் மாதிரி அனுப்புவான் உங்களுக்கு அதை பார்க்க ஆசையாக இருக்கும் துறந்தீங்களோ அதனால் வைரஸ் சொந்தம் அது வைரஸ் ஸோ அப்போ ஸ்பேம்ப் என்ன செய்யும் ஸ்பேம்ப்னால வடி கட்டுறது ஓட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் உங்களுக்கு வர வேண்டிய உங்களோட இன்பாக்ஸுக்குள்ளே அனுப்பிவிட்டு சில தேவையில்லாதங்களால் அதை என்ன செய்யும் ஸ்பேம்லாம் வச்சுருக்கு நீங்கள் ஸ்பேம் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையண்டா மட்டும் அதை ஓப்பன் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு இந்த இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும் எல்லா இடமும் மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் நீட்டாக ஒர்க் பண்ணலாம் அன்னைசரியாக எதுவும் குவப்பட தேவையில்லை அப்போ ஸ்பேமும் முக்கியமாக அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒன்று ஓகே இப்போ கவனத்தில் பாருங்கள் நீங்கள் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நேரம் நாங்கள் என்ன பார்த்து ஃபிசி லொஜிக்கல் பேக் லொஜிக்கல் செக்யூரிட்டி அண்ட் மல்வேர் மெலீசியஸ் சாஃப்ட்வேர் மல்வேர் சாஃப்ட்வேர்னு பார்த்துனாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது முதலாவது ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அதுக்கு சாரி முதல் பார்த்தது ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அதுக்கடுத்து இன்றைக்கு பார்த்தோன்னாங்க லொஜிக்கல் செக்யூரிட்டி லொஜிக்கல் செக்யூரிட்டிக்கு அடுத்து என்ன பார்த்துனாங்க மல்வையா மல்வையா பிறகு இப்போ பார்த்தோன்னாங்க மல்வையா பிறகு நாங்கள் என்ன பார்த்தோன்னாங்க எங்களோட ஹாபல் சாஃப்ட்வேர் அதனால் தீங்கு விளைவிச்சா என்னென்ன தீங்குகளாம் ஏற்படும் அப்போ எங்களுக்கு கம்ப்யூட்டரில் தீங்குகள் ஏற்படக்கூடிய சாஃப்ட்வேர்கள் என்னது கம்ப்யூட்டர் வைரஸ் ஓம்ஸ் ஸ்பை ஸ்பைவையா ஸ்பைவையார்கிறது மிக கவனமாக இருக்கணும் அடுத்தது போட்ஸ் போட்ஸ் ஹைஜாக்கர் ப்ரௌசர் ஹைஜாக்கர் ஃபிஷிங் ஸ்பேம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தீங்குகளை விளைவிக்கும் சாஃப்ட்வேரில் தீங்குகள் விளைவிக்கும் அப்போ மிகவும் கவனமாக நாங்கள் அதை கையாளணும் தேவையில்லாமல் நாங்கள் என்ன செய்யக்கூடாது அதை அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறதோ எல்லாருக்கும் பாஸ்வேர்டு கொடுக்குறதோ கூடாது பி கேர்ஃபுல் வித் ஓப்பனிங் இமெயில் இமெயில் ஓப்பன் பண்ணும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் என்ற இமெயிலில் என்ன செய்வீங்க தேவையில்லாத இமெயில் ஓப்பன் பண்ணால் அந்த இமெயிலில் வைரஸ் இருக்குது அந்த வைரஸை நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணுவீங்க கம்ப்யூட்டர் அப்போ கம்ப்யூட்டர் முழுக்க அதை என்ன செய்யும் பரவிட்டோன்னா கம்ப்யூட்டர் பலதாயிரம் அப்போ கவனமாக இருக்கணும் ஸோ இமெயில் அவாய்ட் ஓப்பனிங் சஸ்பீஷியஸ் இமெயில் இப்போ இமெயிலேயே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இதை நாங்கள் என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணுறதா ஓப்பன் பண்ணலையா அப்படின்னா மிகவும் கவனமாக நாங்கள் என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அதை டெலிட் பண்ணிவிட்டால் நல்லது அவாய்ட் சஸ்பீஷியஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் அதாவது சொன்னால் நம்ம தேவையில்லாத மெசேஜ் வரும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்களோ அதில் வைரஸ் உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்துடும் டூ நாட் என்டர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் செக்கிங் ஆன் செக்யூரிட்டி இப்போ பாஸ்வேர்டை கூட கம்ப்யூட்டரான்னு பார்த்துட்டு தானே நீங்கள் அடிக்கணும் உங்களை ஃபோனில் தான் அடிப்பட்றவங்க ஃபோன் அடிக்கக்கூடாது இவ்வளேன்னா என்ன செஞ்சிடும் அவங்கள பாஸ்வேர்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ தேவையில்லாமல் அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது கவனமாக யூஸ் பண்ணணும் யூஸ் ஃபயர்வால் வைரஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ தடுப்புகளை யூஸ் பண்ணணும் ஃபயர்வால்ஸ் உங்களோட கம்ப்யூட்டருக்கில் சாஃப்ட்வேருக்கில் எதுவும் வைரஸுகள் எதுவும் ஒரு சாஃப்ட்வேர் அழிக்காமல் இருக்கிறதுக்கு கூடிய த தற்காப்பு இதுகள் மாதிரி அதை நாங்கள் என்ன செய்யணும் கவனமாக கையாளணும் சம் செக்யூர் பாப்புலர் வைரஸ் டு பி இன்ஸ்டால் ஆன் யர் கம்ப்யூட்டர் ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான சாஃப்ட்வேர் வைரஸ் ப்ரோக்ராம்கள் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைச்சிருந்தீங்கண்டா உங்களோட கம்ப்யூட்டர் மிகவும் பாதுகாப்பாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா வைரஸ் உங்களுக்கு தெரியும் எல்லா கொம்யூட்டர்லையும் இன்றைக்கி அது இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது நல்லது ஏவிஜி கே செவன் டிசி டிஜிட்டல் டிஃபெண்டர் நோமன் வைரஸ் கஸ்பெக்கி பேண்டா மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி எக்ஸன்சியல் ஆன்டி வைரஸ் பிட் டிஃபெண்டர் எம்சிஏ ஃப்ரீ வைரஸ் இப்படியான சாஃப்ட்வேர்கள் இருக்குது இன்றைக்கு அவங்கள உங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கும்போது சொப்டூர் வாங்கும்போது நிறைய சொல்லுவாங்க தெரிஞ்ச சில பேருக்கு அது அனுபவம் இருக்கும் ஆனால் இதுகளை நாங்கள் பாதுகாப்பாக அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்மண்டா எங்கள தகவல்கள் எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கும்போது கவனமாக இருக்கும் இல்லைன்னா அதில் ஆபத்துகள் வரும் என்ன செஞ்சிடுவோம் யாரை திருடிடுவாங்க கனாமல் போயிடும் பிள்ளையாக கையாளுவாங்க அப்போ நாங்கள் எப்படி எங்களோட வீட்டை பூட்டி வைக்கிறோம் எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் நான் கவனமாக வச்சுருக்கிறோமோ கம்ப்யூட்டரில் இருக்கிற விஷயங்களை நான் கவனமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டிகளை நாங்கள் பயன்படுத்தணும் நம்பறவங்களுக்கு டிரைவரைக்கும் இது வரைக்கும் பார்த்தது விளங்கியிருக்க என்று மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு க்ளாஸ் அவங்கள சந்திக்கிறேன் இப்போதைக்கு விடைபடுறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ